கடந்த 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி திருவிழாவில் அரசின் இலக்கினையும் தாண்டி 218,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேரணி ராஜன் தெரிவித்துள்ளார். அதிகமானவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலமே சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றிலிருந்து முழுமையாக மீள முடியும் என்று அவர் கூறியுள்ளார். அரசு விதித்திருந்த அந்த அதாவது இந்த வேக்சின் திருவிழா 11/3/14 நல்ல ஒரு வரவேற்பினை தமிழகத்திலே நாம் பார்க்க முடிந்தது. அரசு விதித்த இலக்கு 200,000 218,000 பேர் வந்து நமக்கு மருத்துவமனையில் வந்து தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டார்கள். இந்த தடுப்பூசிகள் வந்து நமக்கு கிடைக்கின்ற பொழுது இது ஒரு வரப்பிரசாதமாக எண்ணி அதை பற்றி தவறான வதந்திகளை நம்பாமல் முதல்ல வந்து இந்த தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டு வேணால் நமக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகுவதற்கு 2 தடுப்பூசிகள் எடுத்து 14 நாட்கள் கழித்து நமக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகும். அப்படி உருவாகின்ற பொழுதுதான் நமக்கு வந்து இந்த நோயிலிருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். அதே மாதிரி இந்த தடுப்பூசி போட்டு சில பேருக்கு வருகிறது என்று சொல்லும்போது ஒரு தடுப்பூசி போட்டவர்களுக்கு சில பேருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பாக இந்த தடுப்பூசி போட்டவர்களுக்கு வந்து மரணம் ஏற்படவில்லை. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷனில் நிமோனியா சிவியர் நிமோனியா வரவில்லை. இது இரண்டும் வந்து எங்களுடைய அனுபவத்தில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுடைய நோய்த்தன்மையினை வைத்து நான் இந்த கருத்தினை பதிவு செய்கின்றேன். ஆகையால் நம்பி இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோவாக்சின் வந்து நான் தான் முதல் நபராக எடுத்துக்கொண்டேன். 2 தடுப்பூசிகள் போடப்பட்டு எடுத்துக்கொண்டேன். அது அடுத்த பிறகு நம்ம ஆன்டிபாடியை செக் பண்ணி செய்து பார்த்ததில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. ஆகவே என்னையே உதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் தடுப்பூசி எடுத்து போட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.